பாராளுமன்ற குழு துணை தலைவர், கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், தூத்துக்குடி தொகுதியின் வெற்றி திருமகள் அக்கா கனிமொழி அவர்களுக்கு மாலை அணிவிக்கிறார்கள். நம்முடைய ஓட்டப்படாரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழகத்தின் மகத்தான செயலாளர், மீன்வளம், மீனவர் நலம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறையின் அமைச்சர் பாசத்திற்குரிய அண்ணாச்சி அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். மனதில் ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார்கள். ஊடகங்கள் சில நேரங்களிலே அதை வெளிப்படுத்துகின்றன. தொடர்ந்து பிரதமர் உட்பட பேசும் பொழுது நாங்கள் 400 இடங்களில் வெற்றி பெறுவோம், 370 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்ற பரப்புரையை தொடர்ந்து ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில்தான் அவர்களுக்கு எதிராக நம் வைக்கக்கூடிய வாதம், இந்தியா வெல்வது நிச்சயம். இதில் இரண்டு அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று, பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய நாடே தோற்று போகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய வெற்றி என்பது இந்த நாட்டின் தோல்வி. இன்னொன்று, நம்முடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்தியா என்ற அந்த கூட்டணி வெல்ல வேண்டும். கேட்கலாம், அவங்க இந்த அளவுக்கு ஒரு பெரும்பான்மையோடு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள், வட மாநிலங்களிலே நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவார்கள் என்ற அந்த கோஷம் வலுத்து கொண்டே இருக்கிறதே, எப்படி ஒரு மாற்று அரசியல், மாற்று ஆட்சி உருவாக்க முடியும் என்று எத்தனை பேர் எதிர்பார்த்தோம். கர்நாடகாவிலே பிஜேபி தூக்கி எறியப்படும் என்ற அந்த நிலை வரும் என்பதை எத்தனை பேர் எதிர்பார்ப்போம். ஆச்சரியம், தெலுங்கானாவிலே காங்கிரஸ் வெற்றி பெற்றது, அதே போல ஆப் பஞ்சாபிலே வெற்றி பெற்றது, மேற்கு ஹிமாச்சல பிரதேசத்திலே பிஜேபி ஆட்சியை இழந்தது. கனவில் கூட அவர்களால் மேற்கு வங்கத்திலே அம்மையார், நம்முடைய எல்லோரும் அன்பாக அழைக்கக்கூடிய தீதி என்று அழைக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்களை அசைத்து கூட பார்க்க முடியவில்லை. கேரளாவிலே அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாத ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அவங்களை பற்றி நம்ம பேசவே தேவ வேண்டிய அவசியம் இல்லை என்ற நிலையிலே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நிச்சயமாக இந்த நாடு வெற்றி பெறும், ஆட்சி அங்கே மாற்றப்படும் என்ற அந்த உறுதியோடு இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும். யாருக்கும் எதையும் அசைக்க முடியாது, யாரையும் அசைக்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது என்ற நிலை கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இந்த பிஜேபி ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம், எலக்ட்ரல் பாண்ட்ஸ், யார் வேணாலும் ஒரு கட்சிக்கு நிதி கொடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், எந்த கணக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்சிக்கு வந்த பிறகு, அவர்கள் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொண்டு வந்த பிறகு, 2018 அவங்களுக்கு வந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் 210 கோடி, 2019 1450 கோடி, 2205 கோடி, 2022 1033 கோடி, 2023 பிஜேபிக்கு வந்த பணம் 1294 கோடி, மொத்தம் 6564 கோடி. எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது, யார் கொடுத்ததுன்னு தெரியாது. ஆனா இந்த நாட்டிலேயே மிக பணக்கார
கட்சி ஒன்று இருக்குன்னா அது அவங்க தான். அதாவது அவங்க யாரோட பழகி கொண்டிருக்கிறார்களோ அதானி அம்பானி அடுத்தது பிஜேபி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நிதியை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களை இன்று உச்ச நீதிமன்றம் அவர்கள் கொண்டு வந்த சட்டம் செல்லாது தவறானது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதனால மாற்ற முடியாதது என்று எதுவும் இல்லை. மக்கள் நினைத்தால், இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் நினைத்தால், தமிழர்கள் நினைத்தால், திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்தால் எதையும் மாற்றி காட்டும் என்ற அந்த உறுதியோடு இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும். வெற்றி என்பது நிச்சயம். இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, இங்க பேசியவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னார்கள் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம், ராஜீவ்காந்தி அவர்கள் பேசும்பொழுதும் குறிப்பிட்டு சொன்னார்கள், சொத்திலே பெண்ணுக்கு சம உரிமை என்ற நிலையை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணை படிக்க விட மாட்டாங்க, வீண் செலவுன்னு வாங்க, எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டா போதும்னு வாங்க, ஏன் படிக்க வைக்கணும்னு வாங்க, சமையல் கத்துக்கோ, அஞ்சாவது படிச்சா போதும், ரெண்டாவது படிச்சா போதும் இல்லையா. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்ணை படிக்கவை, பள்ளிக்கூடத்தை முடிக்கவை, அந்த பெண்ணின் திருமணத்திற்கு நான் நிதி உதவி செய்கிறேன் என்று அறிவித்து ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணும் 10வது வரை படிக்கக்கூடிய நிலையை உருவாக்கி காட்டியது தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி. 10வது வரைக்கும் அந்த பெண்ணு படிச்சுட்டா நிச்சயமாக அவள் போராடி அதற்கு மேலும் படிப்பாள். முதல் தரமுறையில் இருக்கக்கூடிய பெண்கள் படிக்கும் பொழுது அந்த பெண்களுக்கு உதவித்தொகை தந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இந்த ஒரு காலகட்டத்தில் பெண்களை பள்ளிக்கூடம் கூட படிக்க விட மாட்டாங்க, ஆனால் நிலைமை மாறிவிட்டது. கல்லூரியிலே போய் நம்முடைய சகோதரிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்ம வீட்டு குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சி வருகிறது, அப்பொழுது ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறார். திருமணம் உதவி தொகை என்பது வழங்கப்பட்ட அந்த திட்டத்தை மாற்றி இன்று இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் பெண்கள் புதுமை பெண்களாக இருக்கிறார்கள், படிக்கணும் வேலைக்கு போகணும் என்ற ஆயிரக்கணக்கான கனவுகளோடு இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீ கல்லூரியில் போய் படிக்கும் போது உனக்கு மாதம் 1000 ரூபாய் நான் செலவுக்கு தருகிறேன் ஒரு சகோதரனாக ஒரு தந்தையை போல என்று புதுமை பெண் திட்டத்தை உருவாக்கி தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். அதே போல வீட்டிலே அதே போல நம்முடைய சகோதரிகள் காலையிலிருந்து இரவு வரை கேட்டா என்ன சொல்லுவாங்க, வீட்டில் சும்மா இருக்காங்கன்னு. எந்த பெண் சும்மா இருந்து நம்ம பார்த்ததில்லை. காலையிலிருந்து சமைச்சு வீடு பெருக்கி தொடச்சு துணி துவைச்சு பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்பி வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் பார்த்து இரவு சமைத்து எல்லாரும் தூங்க போன அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய பாத்திரம் விளக்கி அங்கே இருக்கக்கூடிய சமையலறையை சுத்தம் படுத்தி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தான் வந்து படுக்கணும். லீவு கிடையாது. மற்றவங்களுக்கெல்லாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னா லீவு, உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை இல்லையா. அதே போல ஒரு பண்டிகை நாள்னா அதிக வேலை, அவங்க லீவில் உட்காந்து டிவி பார்ப்பாங்க படம் பார்ப்பாங்க. நீங்கள் இன்னும் ரெண்டு சொந்தக்காரங்க வேற வந்திருப்பாங்க, இன்னும் டபுளா வேலை செய்யணும். அந்த பெண்களுக்கு உங்கள் உழைப்பை மதிக்கக்கூடிய, உங்கள் உழைப்புக்கு கைத்தட்டக்கூடிய, அங்கீகாரம் தரக்கூடிய வகையிலே கலைஞர் உரிமை தொகையை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 1,15,00,000 பெண்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. அதே போல சகோதரிகளுக்கு நகர்ப்புறங்களிலே இருக்கக்கூடிய பேருந்துகளிலே பயணத்திற்கு கட்டணம் கிடையாது, அது விடியல் பயணம், கட்டணம் கிடையாது. ஒவ்வொரு பெண்ணும் அந்த பேருந்தை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் ஆய்வுகள் செய்து கண்டுபிடித்திருக்கிறார்கள்,
கிட்டத்தட்ட 888 ரூபாய் சராசரியாக அவர்கள் ஒவ்வொரு மாதமும் மிச்சம் பிடிக்கிறார்கள். ஏன்னா யார்கிட்டயும் இனிமேல வெளியில போன பஸ்ஸுக்கு காசு கொடுங்கன்னு கேட்க வேண்டாம் இல்லையா. நீ ஏன் வெளியில போறேன்னு யாரும் நம்மளை பார்த்து கேட்க முடியாது. காசு செலவாயிரும், பஸ்ஸு காசு வீணாக்காதுன்னு சொல்ல முடியாது. நான் வெளியில போனா பஸ்ஸு காசு வீணாகாது, நீ வெளியில போனாதான் வீணாகும். நீ வீட்டில் இரு, நான் போறேன்லாம் இல்லையா. அந்த பெண்கள் அவர்களுடைய சுதந்திரம் உரிமை தடுக்கப்படக்கூடாது. ஒரு பெண் கல்லூரிக்கு போகக்கூடிய பெண் ஒரு கிளாஸ்க்கு போய் வேற ஒன்று கத்துக்கணும்னா வேஸ்டா பஸ்ஸுக்கு காசு கொடுக்காதன்னு சொல்லுவாங்க. கிடையாது, நீ பஸ்ஸுக்கு காசே கொடுக்க வேணாம், நான் போய் படிச்சுட்டு வரேன். லைப்ரரிக்கு போகணும்னா போகலாம். நீங்கள் அம்மா வீட்டுக்கு போய் அம்மாவை பார்க்கணும், சகோதரனை பார்க்கணும், நண்பர்களை பார்க்கணும்னா யாரிடமும் நாம் கை நீட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நம்முடைய உரிமைகளை அந்த வீடு என்ற அந்த சூழலை விட்டு வெளியே காலடி எடுத்து வைத்து வெளியே வா சகோதரியே தன்னம்பிக்கையோடு என்று சொல்லக்கூடிய அந்த பயணம் திட்டம்தான் விடியல் பயணம். இதை உருவாக்கி தந்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி. அதே போல தொடர்ந்து சொல்லுவாங்க திமுகனா இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி என்று. நாம் இந்துக்களுக்கு எதிரானவர்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்களும் இல்லை, இஸ்லாமியர்களுக்கும் யாருக்கும் எதிரானவர்கள் இல்லை. ஆனா உண்மையிலேயே யார் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்றால் இந்துக்களில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட சமூகங்களில் இருக்கக்கூடிய, பிற்படுத்த சமூகங்களில் இருக்கக்கூடிய, நம்மை போன்ற பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெண்களுக்கு யார் உரிமை தர மறுக்கிறார்களோ, யார் அந்த பிள்ளைங்கள்லாம் படிக்க கூடாதுன்னு தடுக்கிறாங்களோ அவர்கள்தான் பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரானவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கான உரிமைகளுக்காக தொடர்ந்து பாடுபட, பெண்களாக இருக்கட்டும், தலித் மக்களாக இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய குரலாக ஒலித்திருக்கக்கூடிய, ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். உங்க வீட்டு பிள்ளைங்க படிக்கணும் என்று கனவு காணக்கூடிய, உழைக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். உங்க வீட்டு பிள்ளைங்க படிக்க கூடாது என்று இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால சாதாரண மக்கள், சாமானிய மக்கள், பெண்கள், இந்த நாட்டிலே வாழக்கூடிய சிறுபான்மை மக்கள், இவர்களை எல்லாம் ஒடுக்கக்கூடிய, நமக்கு இடையே ஒரு வெறுப்பை, பிரச்சனைகளை, சண்டைகளை உருவாக்கி இந்த நாடு இன்று இருக்கக்கூடிய அந்த அமைதி நிலையில் இருந்து ஒவ்வொருவருக்கு ஒருவர் பகையாகி நின்று நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத, அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய, இந்த நாட்டை வெற்றி பெற செய்யக்கூடிய, நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பை, வேலை கிடைக்கல, பிரதமர்கிட்ட ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கவங்க கிட்ட கேட்டா பக்கோடா போடுங்கிறாங்க. வேலை இல்லைன்னா பக்கோடா போடுறது கூட ஒரு வேலை தான், அந்த வேலையை செய்யுங்கிறாங்க. இதை சொல்றதுக்கு நீங்க எதுக்கு இல்லையா. அதனால இப்படிப்பட்ட சாதாரண மக்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஆட்சி, அதற்கு நாம் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டிருக்க வேண்டிய நேரம் இந்த தேர்தல். நம்முடைய நாட்டை, வீட்டை பாதுகாக்கக்கூடிய தேர்தல், போர்க்களம் இந்த தேர்தல் என்பதை இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களும் சகோதரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஜெகன் அவர்கள் பேசும் பொழுது குறிப்பிட்டு சொன்னார்கள், கடந்த காலங்களில் புதியம்புத்தூர் ஒரு குட்டி ஜப்பானாக, எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு தையல் மெஷின் ஓடிக்கொண்டிருக்கும், டெல்லி பாம்பே என்று பல்வேறு ஊரங்கள், சூரத் என்று பல்வேறு இடங்களிலிருந்து
இங்கே இங்கே தைக்கப்பட்ட துணிகளை வாங்கி செல்வதற்காக கூட்டம் கூட்டமாக வியாபாரிகள் வந்து கொண்டிருப்பார்கள் என்று அந்த நிலையை மீண்டும் கொண்டு வருவோம். மறுபடியும் எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இந்த பகுதியை மாற்றி காட்டுவோம். வரக்கூடிய தேர்தலில் இந்தியா வெல்லும், இந்திய நாடு வெல்லும். 40 நமதே, இந்த நாடும் நமதே. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.